ஒரு கிரக சேர்க்கையை பார்க்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன நட்பு கிரகங்களுக்கு வந்துடுங்க. உங்களுடைய சொந்த வீட்டில், உங்கள் சொந்த வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ மனம் சந்தோஷமாக இருப்பீங்க, அது வந்து உங்களுடைய மனநிலைமை. கிரகங்களுடைய உறவுகளை, தசாபக்தி அமைப்புகளில் ஒரு கிரகம் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். உங்களுடைய ஜென்ம விரோதியோட வீடு, அது ஜென்ம விரோதியின் வீடு, அந்த வீட்டுக்கு போயிட்டு 1000 ரூபாய் கொடுப்பாரு, வாங்கிட்டு வா அப்படின்னு உங்கள் பாஸ் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். நல்லா யோசனை பண்ணுங்கள், பாஸ் சொல்லுவதை நீங்கள் தட்ட முடியாது, ஏன்னா அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறார், நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டும். இங்கே 15 டிகிரியில் ராகு சேர்ந்திருந்தா புதனையும் சுக்கிரனையும் ராகு பீடிப்பார், பீடிப்பார் இல்லையா? அங்கே குரு வந்து 6 டிகிரி விலகித்தான் இருக்கிறார். 8 டிகிரிக்குள்ள அவர் வந்துட்டாலும் 6 டிகிரி விலகி இருக்கிறார். ஓரளவுக்கு அவர் செவ்வாயின் துணையோடு நன்றாகவே இருப்பார். கிரக சேர்க்கைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 4 கிரகம் 5 கிரகத்தை வந்து நம்ம வந்து பலன் எடுக்கிறது, அந்தந்த திசைகளுக்கு பலன் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போது தான் என்ன நடக்கும்ன்றதை நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாமல் உங்களால் திணறுவீங்க. இது வந்து மிக மிக நுணுக்கமான ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. காம்பினேஷன்லையும் இந்த கிரகங்கள் இருக்கிற அத்தனை அமைப்பையும் சீராக்குகின்ற ஒரே ஒரு அமைப்பு இந்த பௌர்ணமி. ஆனால் அது எந்த லக்னத்தின்ற பொறுத்து தான் பலன் செய்யும். எட்டு 12 இடங்கள் சுபத்துவமாகி 8 12 அதிபதிகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு சரராசியில் அமர்ந்த அடுத்தடுத்த கிரகங்களின் திசைகளோ அல்லது ராகுகேதுக்களுடைய திசைகளோ ஒரு வந்தால் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போவான்றது எப்படி உறுதியான 100க்கு 100 உண்மையோ, அதே போல தான் ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் கண்டிப்பாக அமையும். அப்படி அமைறவன் நல்லா இருப்பான்.